பல அற்புதமான எண்ணங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க பகிர்ந்துகிட்டீங்க கடைசியா ஏதாவது ஒரு கருத்து இல்ல ஒரு மந்திரம் எங்களுக்காக சொல்ல முடியுமா நம்ம பார்வையாளர்களுக்காக அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இதைத்தான் நான் மாத்தனும்னு பாக்குறேன் ஏபிசி கத்துக்க ஆங்கில மொழியில இருபத்தி ஆறு எழுத்துக்கள் தான் இருக்கு தமிழ் மொழியில இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு அது இன்னும் கஷ்டம் ஆங்கிலத்துல இருபத்தி ஆறு எழுத்துக்கள் தான் பயன்படுத்தவும் எத்தனை எடுத்துக்கிறீங்கன்னு கத்துக்கவும் உங்கள் முதலாவது இருந்து உயர்நிலை வகுப்பு வரைக்கும் மொழியை பயன்படுத்த புரிஞ்சுக்கிறீங்க பயன்படுத்துறீங்க இதன் மூலமா உங்க வழியில வர எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சிக்கிறீங்க பன்னிரெண்டு வருஷம் இததான் செய்றீங்க நீங்க செலவு செய்யற அந்த பன்னெண்டு வருஷத்தை யோக மரபில் ஒரு சூரிய சுழற்சின்னு சொல்லுவோம் மக்களோட தொடர்பு கொள்றதுக்காக ஒரு மொழியை கத்துக்குறீங்க அதுக்கு ஒரு சூரிய சுழற்சிய முழுசா செலவழிக்கிறீங்க ஆனா உங்க வாழ்க்கையை மாத்திரத்துக்கு ரெண்டே நிமிஷம் மந்திரத்தை கேக்குறீங்க அதத்தான் அவங்க கேக்குறாங்க ஏன்னா சில பேர் உங்க இவ்வளோ வார்த்தைகளை உச்சரிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள எல்லாமே மாறிடும்னு சொல்லி வச்சாங்க அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு நான் சொல்ல வரல வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு ஓசியை சரியா பயன்படுத்தினீங்கன்னா ஓசிகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு ஆனா நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு தயாரா தான் கேள்வி எங்கேயோ ஒரு சின்ன விதையை நீங்க தூவுனா அது பெரிய மரமாக வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு மண் செழிப்பா இருக்கணும் இல்லையா இங்க இந்த கட்டாந்தரையில போட்டா அது வளருமா அதனால நம்மள நாமளே என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் நாம எந்த அளவு தயார் நிலையில் இருக்கிறோம் இதுதான் பிரச்சனையே உங்க எல்லாருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தியானத்துக்கு என்னால சும்மா ரெண்டே நிமிஷத்துல தீட்சை கொடுத்துட முடியும் ஆனா அதுக்கு நீங்க தேவையான தயார் நிலையில் இருக்கணும் ஆனா பொதுவா இந்த ரெண்டு நிமிஷ தீட்சைக்கு மக்களை தயார் பண்ண ஈஷாவோட அடிப்படை நிகழ்ச்சியில முப்பது முப்பத்தி ரெண்டு மணி நேரங்களை நாம செலவிடுறோம் ஏன்னா எல்லாருமே பலவிதமான விதமான அடையாளங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் என் கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க சத்குரு உங்க ரகசியம் என்ன எப்படி இது மாதிரி ஆனீங்கன்னு நான் நான் செஞ்சேன் என்னை அடையாளப்படுத்திக்கிட்டது எதோடையோ அடையாளப்பட்டு இருக்கிறப்போ நீங்க இத புரிஞ்சுக்கணும் உங்க புத்திசாலித்தனத்தோட இயல்பு எப்படிப்பட்டதுன்னா இப்ப நீங்க ஒரு பெண்ணுன்னு அடையாளப்படுத்திக்கிட்டா உங்க புத்திசாலித்தனம் அதை சுத்தியே செயல்படும் அதை பாதுகாக்கவே செயல்படும் இப்போ நான் ஆங்கிலேயர்னு சொல்றீங்க இப்போ அதை பாதுகாக்கிறதுக்காகவே உங்க அறிவு செயல்படும் நான் இந்த மதத்தை சேர்ந்தவன்னு சொன்னா அதை சுத்தியே உங்க அறிவு சுத்தம் உங்க அடையாளம் என்னவா இருக்கோ உங்க அறிவு அதைத்தான் பாதுகாக்க நினைக்கும் வேற எதோடையாவது உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கிறப்போ உங்க புத்திசாலித்தனத்தை தற்காப்புக்கும் பாதுகாப்புக்கும் உயிர் வாழ்தலுக்கும் அடிப்பணியை வைப்பீங்க இந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கைய உங்களுக்கு புரிய வைக்கிற சக்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த புத்தியை வாழ்க்கையோட போராடவும் மத்தவங்களோட சண்டை போடவும் தற்காப்புக்காகவும் அதை பயன்படுத்துறீங்க அடையாளம் ஏற்படுற அந்த கணத்திலேயே தற்காப்பு ஏற்படுத்திக்கிறீங்க இல்லையா சும்மா இங்க இருக்கிறது நான்ற உணர்வே இல்லாம இங்க வாழ்றது உண்மையில பார்த்தா நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா நீங்களாவே அனுமானம் பண்ணிக்கிறீங்க இல்லையா ஏன்னா நீங்க உங்க ஞாபகங்களிலேயே மூழ்கி கிடைக்கீங்க ஒருவேளை மிஸ்டர் அல்சைமர் உங்ககிட்ட வந்தாருன்னா திடீர்னு நீங்க யாருனே உங்களுக்கு தெரியாது இப்போவும் கூட நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்றது நீங்க சேகரிச்ச ஞாபகத்தால ஏற்பட்ட அனுமானங்கள் தான் அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா நீங்க இன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்னவாரெல்லாம் இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கமா வச்சுட்டு படுக்க போங்க சரியா இப்போ நீங்க போட்டிருக்கிற இந்த ஆடை அது நீங்களா இல்லை இது நான் இல்லைன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அதை நீங்கள் கழட்டி தனியாக வைக்கணும்னு தேவையில்லாமலேயே உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்கிறேன்னா இது நான் இல்லைன்னு புரியுது இது நானா நான் இல்லை இந்த உடம்பு நானா இது சேகரிக்கப்பட்டது இது நானா இருக்க முடியாது இல்லையா நீங்கள் எழுபத்தஞ்சு வயசு வழந்தீங்கன்னா உங்களோட உணவு பழக்கத்தை பொறுத்து தோராயமாக நீங்கள் பன்னிரெண்டுலேருந்து பதினான்காயிரம் டன் உணவு சாப்பிட்றீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவ்வளோ இடையே சுமந்துட்டுருக்குறீங்களா என்ன ஹலோ உங்களில் நடுத்தர வயசுக்காரங்க அறநூறு டன்கள் சுமந்துட்ருக்குறீங்களா என்ன அதெல்லாம் எங்கே போச்சு நீங்கள் எதை என்னோட உடம்புன்னு நினைச்சிட்ருக்கிறீங்களோ அது எல்லா நேரமும் வருது போகுது இல்லையா உடம்பும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அது எல்லா நேரமும் வந்து போயிட்டுருக்குது அதனால இந்த உடம்பு நான் இல்லைன்னு உணர்ந்து தள்ளி வச்சிங்கன்னா நீங்கள் சேகரித்த பதிவுகளும் வெளியிலேருந்து வந்தது தான் அதையும் தள்ளி வச்சுடுங்க எதெல்லாம் நீங்கள் இல்லையோ அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு படுக்கைக்கு போங்க நீங்க தூங்குற கடைசி கணம் வரைக்கும் விழிப்புணர்வோட இருக்க முடியுமான்னு பாருங்க பெரும்பாலானவங்களுக்கு எப்போ அவங்க தூங்குறாங்கன்னு தெரியறதில்ல பெரும்பாலானவங்கன்னு நான் சொல்லும்போது தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் மக்களை பத்தி சொல்றேன் நீங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா சில நாளாவது தூங்குற வரைக்கும் விழிப்பா இருக்க நீங்க முயற்சி செஞ்சா நாளடைவில் நீங்க தினமும் காலையில புதுசா பிறந்த குழந்தை மாதிரி கண் விழிப்பீங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் புதுசா பிறந்த குழந்தைன்னு சொல்றப்போ எல்டாக்கு இதுல நல்ல அனுபவம் இருக்கும் உங்களால குழந்தைய பார்க்க முடியும் அந்த குழந்தை என்ன செய்ய முயற்சிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த குழந்தை உயிரை உறிஞ்சுக்குது நீங்களும் அதை போலவே கண் விழிப்பீங்க வாழ்க்கையில நீங்க உங்க ஞாபகங்களுக்குள்ளேயே உழந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படி புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க இறந்துருக்கணும் இல்லையா மக்கள் இப்படித்தான் மரணத்தை தவணை முறையில் பயிற்சி நீங்கள் ரொம்ப உயிரோட்டமாக இருந்தால் அற்புதம் நீங்கள் செத்த மாதிரி இருந்தால் ஆனால் நான் உங்களை துன்புறுத்த நினச்சேன்னா நான் என்ன செய்வேன் நான் உங்களை கொல்ல மாட்டேன் நான் உங்களை பாதி உயிராக வச்சுருப்பேன் அது துன்புறுத்தல் இல்லையா இதத்தான் பெரும்பாலான மனுஷங்க தனக்கு தானே செஞ்சுக்கிறாங்க அவங்க தன்னை தானே பாதி உயிரா வச்சுக்கிறாங்க அப்புறம் வாழ்க்கையே இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு கிடந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன நான் லண்டன்ல இருந்தப்போ நான் ஒரு எளிமையான ஒரு கேள்வியை கேட்டேன் நான் ரொம்ப பிரபலமான சில மக்களோடு பேசிட்டு இருந்தேன் எத்தனை பேர் லண்டன் நகரத்துல தினமும் சாயந்தரம் வயன் குடிக்காம சந்தோஷமா இருப்பீங்கன்னு கேட்டேன் ஒரு சதத்துக்கும் குறைவுன்னு அவங்க தெளிவா சொல்றாங்க உடல் நலத்தோடு இருக்க உங்களுக்கு ரசாயனம் தேவைப்படுது இன்னைக்கு எழுபது சதவீத மக்கள் மனநல குறைபாட்டுக்காக ஏதோ ஒரு மாத்திரையை எடுத்துக்கிறாங்க அமைதியாக இருக்க ரசாயனம் தேவைப்படுது சந்தோஷமாக இருக்க ரசாயனம் தேவைப்படுது பரவசமாக இருக்க உங்கக்கிட்ட எக்ஸ்டசி இருக்கவே இருக்குது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெளியில இருந்து ரசாயனங்கள் தேவைப்படுதுன்னு நான் சொல்ல வரேன் நான் இதை ஒழுக்கநெறி சம்மந்தப்பட்ட விஷயமா பார்க்கல என்னோட கவலை என்னன்னா தொண்ணூறு சதவீத மக்கள் உடல் நலத்தோட சந்தோஷத்தோட அமைதியோட இருக்கிறதுக்காக ரசாயனங்களை எடுத்துக்கிறாங்கன்னா அடுத்த தலைமுறை உங்களை விட தரத்துல குறைஞ்சவங்களா இருப்பாங்க இது மனித குலத்துக்கு நாம இழைக்கிற குற்றம் அடுத்த தலைமுறை நம்மளை விட ஒரு படி முன்னேற்றமா இருக்கணும் ஆனா உங்களை விட பின்தங்கி இருக்கிற தலைமுறையை நீங்க உருவாக்குன்னா நீங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எல்லா இடத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்களை விட தரம் குறைந்த தலைமுறையை நீங்க உருவாக்குனா நீங்க மனித குலத்துக்கு எதிராக கொடூரமான குற்றம் இழைக்கிறீங்க ப்ரிஸ்கிரைப் செய்யப்பட்ட அல்லது செய்யப்படாத இருந்து நாம வெளிவரலன்னா இது பெரிய அளவில் நடக்கும்